Triple, the power of fashion, presents the Grand Pongal Sale. Buy one, get one, and buy two, get three offers available at all Triple showrooms. Chennai, Coimbatore, Erode, and Tirupur. இன்னைக்கு சோஷியல் மீடியால எல்லாரும் பேசப்பட்டு இருக்கிறது எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் ஐஸ்வர்யா அவங்களோட டிவோர்ஸ் பத்தி தாங்க. என்ன இவங்க நல்லா தானே இருந்தாங்க, 18 வருஷம் வந்து கல்யாணம் பண்ணி நல்லா தானே இருந்தாங்க, இவங்களுக்கு எப்படி வந்து டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. ஏன்னா இவங்க கல்யாணமாயி இந்த 18 வருஷத்துல நடுவுல எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பேச்சும் வந்தது கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து சண்டை, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை அப்படின்னு எந்த ஒரு டாக்கும் வந்தது இல்லை. அதனாலே இப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க. தனுஷ் ஐஸ்வர்யா அவர்களுக்கு வந்து 2004 அப்போ வந்து கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு 2006 வந்து அவங்களுக்கு முதல் குழந்தையும் வந்து பிறந்துச்சு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது தனுஷ்க்கு வந்து 21 வயசு, ஐஸ்வர்யாக்கு வந்து 23 வயசு. யாத்ரா பிறந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமே வந்து லிங்காவும் வந்து பிறந்தாரு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து யாத்ராக்கு பார்த்தீங்கன்னா 15 வயசு, லிங்காக்கு பார்த்தீங்கன்னா வந்து 11 வயசு ஆகுது. இவங்க ஆஸ் அ ஃபேமிலியாகவே ஒரு ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அப்பப்போ வந்து வெக்கேஷன்லாம் வந்து குடும்பத்தோட போவாங்க, அதோட ஃபோட்டோஸும் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து ஷேர் ஆயிருக்கு. நம்ம ஐஸ்வர்யா தனுஷ் வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஆக்டிவான ஒரு பர்சன் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பற்றி வந்து கருத்து சொல்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு படத்தோட அப்ரிசியேஷனை பற்றி பேசுறதா இருக்கட்டும், நிறைய வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வருவாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம வந்து தனுஷை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியா ரெஸ்ட்ரிக்டடாகவே வந்து இருப்பார். தனுஷ் அவர்கள் வந்து நேஷனல் அவார்டு வாங்கும் போதும் சரி, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்கும் போதும் சரி, இது ரெண்டு ஃபோட்டோவுமே வந்து அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோக்கு ஒரு கேப்ஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க, போத் ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு, பெஸ்ட் ஒய்ஃப் பெஸ்ட் டாட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம்லாம் கூட அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அதிகமாக வந்து இந்த சைக்கிளிங் போகிறது, அப்புறமேட்டு வந்து யோகா பண்ணுறது, மென்டல் ஹெல்த் பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அதில் வந்து தனுஷோட ஃபோட்டோ வந்து கம்மியாக ஆரம்பிச்சுது. அந்த பக்கம் தனுஷோட சோஷியல் மீடியாவில் வந்து இது வரைக்கும் ஐஸ்வர்யா அவங்களோட சேர்ந்து எந்த ஃபோட்டோவும் வந்து போட்டது கிடையாது. ஆனால் அதனால சண்டை இருந்ததுனால தான் ஃபோட்டோ போடல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. மேபி அவருக்கு வந்து அவர் ஃபேமிலி விஷயங்களை ப்ரைவசியில் வச்சுக்கிறது பிடிச்சிருக்கலாம். சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வெயிட் அ மினிட், டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி ஒரு நாள் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஐஸ்வர்யா அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியாவில் பேரை வந்து மாற்றாமல் ஐஸ்வர்யா ஆர் தனுஷ் அப்படின்னு தான் வந்து வச்சிருக்காங்க. இது நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா வழக்கமாக டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதே இவங்களோட சோஷியல் மீடியா நேம்ஸ்லாம் வந்து மாற்றப்படும் போது தான். அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமை தூக்கிட்டு வேற ஏதாவது நேம் வைக்கும் போதோ, இல்லை இந்த ஃபேமிலி நேமை தூக்கிட்டு அவங்களுடைய பழைய ஃபேமிலி நேம் வைக்கிறதா இருக்கட்டும், இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். சமந்தா விஷயத்துலேயே தான் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இவங்களும் பேரை மாத்திட்டாங்களா அப்படின்னு போய் பார்க்கும்போது அவங்க இன்ன வரைக்குமே அவங்களுடைய நேமை வந்து மாத்தவே இல்லை. ஐஸ்வர்யா ஆர் தனுஷ் அப்படின்னு தான் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் இருக்கு. சரி, அவங்க இன்ஸ்டாகிராம்ல வேற என்னெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கடைசியா ஐஸ்வர்யா அவர்கள் வந்து தனுஷோட எந்த போட்டோ வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு நேஷனல் அவார்டு வாங்கின போட்டோ தான் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் பண்ண எல்லா போட்டோலயுமே வந்து தனியா இருக்கிற மாதிரியும், தனியா வந்து ட்ரிப்புக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி, அதிகமா வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான வீடியோஸ் போட்டோஸ் அந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தனுஷ் நடிப்புல வந்த அத்ரங்கிரி ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆச்சல்லவா, அந்த படத்தோட போஸ்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நிறைய ஒர்க் அவுட்ஸ் வீடியோ, சைக்கிளிங் போற மாதிரியான வீடியோ, தனியா சைக்கிளிங் போறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சில ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு யோகா போற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல அவங்களோட கேப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் யூர் செல்ஃப் இஸ் அ மந்த்ரா ஐ பிலீவ் இன் எவ்ரி சிங்கிள் டே, அதாவது உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு திருப்பதிக்கு போய் சாமி கும்பிடுற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. அந்த போட்டோல என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்கன்னா, என்ன ஆனாலும் சரி என்னை எல்லாரும் தடுக்கும் போது நீ என் கூட இருந்திருக்க, வாட் அ டியூஸ்டே அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு சின்ன ஹிண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறதுனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க, கடவுளை தேடி ஒரு அமைதி பயணம் போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு ரீசெண்டா ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க யோகா பண்ற மாதிரி, அதுல போட்டிருக்க கேப்ஷனை நீங்க பாருங்களேன். எல்லாமே நீங்க பாக்குறதுல தான் வந்து இருக்கு, எந்த அளவுக்கு உயர்ந்து போறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் வந்து சின்னதா தான் தெரியும். உங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதுலாம் வந்து எல்லாமே இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க வேற ஒரு ஆங்கிள் இருந்து உங்க பிரச்சனையை பார்த்தா ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் கீப்பிங் த பாடி அண்ட் மைண்ட் ஸ்ட்ராங் அண்ட் சிம்பிள் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது அவங்க நிறைய பிரச்சனையில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து வெளில வரதுக்காக இந்த மாதிரி கோட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு.
அந்த யோகா போஸ்ட்டுக்கு அப்புறம் லீட் லைக் எ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்ட் தான் அவங்களுடைய டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்தே தெரியுது, தனுஷ் அவர்கள் நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறத்திலிருந்து வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல விஷயங்கள்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே இந்த நிறைய மீடியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு ரூமர்ஸ் வந்து கிளப்பி விடுறாங்க. இந்த மாதிரி தனுஷ் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுனால தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு தனுஷ் அவர்களுக்கும் சமந்தா அவர்களுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் வந்து டிவோர்ஸ் ஆகுது. அப்படி இப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு என்னமோ வந்து விஷயங்கள் சொல்றாங்க. பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்டேருந்து நம்ம ஒரு விஷயம் வர வரைக்குமே வந்து நம்ம எந்த விஷயத்தையும் வந்து குக்டப் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம், ஒரு பர்சனை டிஃபேம் பண்றதுக்கு ஈக்குவலான விஷயம். ஸோ இதுக்கு வந்து லீகலாவே வந்து அவங்க நம்ம மேல ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து நம்பாதீங்க. அதுலயும் இன்னும் சில யூடியூப் சேனல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது ஆரம்பத்திலேயே வந்து இவங்களுக்கு பிடிக்காம தான் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 18 வருஷம் பிடிக்காம தான் வந்து கூட வாழ்ந்தாங்க, அதனால தான் இப்போ பிரியறாங்க அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது வேடிக்கையா இருக்கு. பிடிக்காம 16 வருஷங்கள் எப்படி வந்து சேர்ந்து வாழ்ந்திருக்க முடியும்? ஸோ அதனால கன்சர்ன் செலிபிரிட்டி அவங்க இந்த விஷயத்தை பத்தி ஓபன் பண்ணி கிளாரிபிகேஷன் கொடுக்கற வரைக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து எதையும் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஃபேக் நியூஸஸ் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றதுனால இன்னும் வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாக தான் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்ப்போம், அவங்களுடைய இண்டிவிஜுவல் டிசிஷனுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம். இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத அனிஷா வாகி என் கூட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ரூமர்ஸை கிளப்பி விடாம டீசென்டா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்தியாகிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரிப்போ தி பவர் ஆஃப் ஃபேஷன் பிரசன்ஸ் தி கிராண்ட் பொங்கல் சேல். பை ஒன் கெட் ஒன் அண்ட் பை டூ கெட் த்ரீ ஆஃபர்ஸ் அவைலபிள் அட் ஆல் ட்ரிப்போ ஷோரூம்ஸ், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் திருப்பூர்.